ஹே ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஃபேண்டசி ஃபீல் குட் அனிமேஷன் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்த படத்தை எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம் அதுவும் சலிக்காம நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஹாரராகவே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா ஜோனர்ஸையும் கவர் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் பட் ஸ்டில் இதை கொஞ்சம் அதிகப்படுத்துவோமே நினைச்சு அதனால தான் இந்த படம் இந்த படத்தோடைய கதை கேட்ட பிறகு உடனே போயிட்டு இந்த படத்தை நீங்கள் பார்ப்பீங்க அதுக்கு கேரண்டி இப்போ இந்த கதையோட ஒன்லைன் யாராலையுமே இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத கிலோமீட்டர் கணக்குல தன்னுடைய கூந்தலை வளர்த்து இருக்க ஒரு இளவரசி இது சாதாரண கூந்தல் மட்டும் கிடையாது இதுக்கு சில மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கு அந்த இளவரசிய சின்ன குழந்தையா இருக்கும் போதே கடத்திட்டு வந்து வெளி உலகமே தெரியாம ஒரு ரகசியமான டவர்ல பூட்டி வச்சு வளர்த்துட்டு இருக்க ஒரு சூனியக்காரி அந்த சூனியக்காரி எதுக்காக இவங்களை கடத்தி வச்சிருக்காங்க அப்படி என்ன மேஜிக்கல் பவர் அந்த கூந்தலுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த சூனியக்காரி கிட்ட இருந்து தப்பிச்சு தான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இளவரசி போற பயணம் இந்த பயணத்துக்கு நடுவுல அவங்களுக்கு கிடைக்கிற அட்வென்ச்சர் காதல் பாசம் கடைசியில் அவங்க யாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்களா இது எல்லாத்தையும் ரொம்பவும் பியூட்டிஃபுல்லா மியூசிக் லவ் ரொமான்ஸ் அட்வென்ச்சர்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் கலந்து சொன்ன கதை தான்

நாட்டை காட்டுறாங்க அந்த நாட்டுடைய ராணிக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி இருக்கு ஆனா அவங்க ரொம்பவும் சிக்கா இருக்காங்க அவங்களை எப்படியாவது காப்பாத்திட முடியாதான்னு சொல்லிட்டு அந்த நாட்டு ராஜா மட்டும் கிடையாது அந்த நாட்டு மக்கள் எல்லாமே ஏதாவது மிராக்கல் நடக்குமான்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காங்க அப்போதான் அந்த தங்க பூவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாட்டில இருக்க எல்லாருமே அதை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க அந்த வேலையில தான் அந்த பூவை காட்டுறாங்க அங்க ஒரு சூனியக்காரி அந்த பூவை மறைச்சு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அதை ஓபன் பண்ணி ஒரு மந்திர பாடலை பாடும் போது அது மூலியமா அது க்ளோ ஆகுது அப்போ இவங்க கேள்வி மாதிரி இருக்கிற அந்த வயசான தோற்றம் அது மூலியமா வெளிவர பவர்னால இவங்க இளமையா பூவா மாறுறாங்க கிட்டத்தட்ட பல நூறு வருடங்களாக இந்த பூவை மறைச்சு வச்சு இவங்க மட்டும் சுயநலமா தனியா இதோட பயன்கள் எல்லாம் அடைஞ்சிட்டு இருக்காங்க ஆனா விதினு ஒண்ணு இருக்கு நம்ம ராணிக்காக அந்த பூவை தேடி வந்த சோல்ஜர்ஸ் அந்த பக்கமா வரும்போது இவங்க பயந்து போய் ஓடும் அந்த பூவை சரியா கவர் பண்ணாம போயிடறாங்க இதனால சோல்ஜர்ஸ்க்கு அந்த பூவை கிடைச்சிருது அந்த பூவை கொண்டு போயிட்டு நாட்டோட ராணியையும் காப்பாத்திடுறாங்க அது மூலியமா அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்குது அதுவும் கோல்டன் கலர் முடியோட அந்த நாட்டுடைய ராஜா ராணி மட்டும் கிடையாது அந்த நாடே ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு அந்த குழந்த பொறந்ததுக்காக இந்த லேண்டர்ன்ஸ் லைட்ட வச்சு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி சந்தோஷப்படுறாங்க ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நினைக்கல ஏன்னா அன்னைக்கு ராத்திரியே அந்த சூனியக்காரி இந்த குழந்தைய தேடிக்கிட்டு வரா அவ எப்பவுமே பாடுற அந்த மந்திர பாடலை அந்த குழந்தைகிட்ட பாடும் போது அவ முடி க்ளோ ஆகுது இப்பதான் நமக்கு தெரியுது அந்த பூவுக்கான பவர் இவளுடைய தலைமுடியில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு சரி ஓகே இந்த தலைமுடியை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ண ட்ரை பண்ணும் போது கட் பண்ண முடியல அந்த பவர் இருக்க மாட்டேது இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிற அந்த சூனியக்காரி நம்ம இளவரசியை கடத்திட்டு போறோம் அதுக்கப்புறமா பல வருடங்களாக அந்த காணாம போன இளவரசியை தேடி அந்த ராஜகம் எங்கெங்கயோ சுத்துது எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல அதுக்கு காரணம் அடர்ந்த காட்டுக்கு நடுவுல ஒரு ரகசியமான ஒரு டவர் இருக்கு அந்த டவர்ல இந்த இளவரசியை வச்சு இந்த சூனியக்காரி வளர்த்துட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம நான் தான் உன்னுடைய அம்மான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட ஒரு பேக்கான பாசத்தை காட்டி மறைச்சு வளர்த்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு தடவை அந்த குழந்தை நான் வெளியில போனோம்னு ஆசைப்படும் போது வெளி உலகம் ரொம்பவும் பொல்லாதது ரொம்ப மோசமான மிருகங்கள் மனிதர்கள் இன்னும் கொடூரமான விஷயங்கள் இருக்கு நீ வெளியில போனோம் நினைக்கவே கூடாதுன்னு சொல்லி அந்த குழந்தைய பிரைன் வாஷ் பண்ணி அவ முடியில இருந்து கிடைக்கிற அந்த ஒரு பவர் யூஸ் பண்ணி என்றும் இளமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த காரி ஆனா அந்த குழந்தைக்கு ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தி வெளி உலகம் எப்படி இருக்கும் அப்படின்ற அவளுடைய ஆர்வம் அதிகமாயிட்டே இருந்தது அது மட்டும் இல்லாம காணாம போன இளவரசி மறுபடியும் வரணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒவ்வொரு பர்த் டே அன்னைக்கும் அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த லேண்டன்ஸ் லைட்டை பறக்க விட்டு செலப்ரேட் பண்ணுவாங்க இது எல்லாத்தையும் இந்த டவர்ல உக்காந்துட்டு இந்த குழந்தை என் பர்த் டே அன்னைக்கு மட்டும் ஏன் வானத்துல இந்த மாதிரி பறக்குது அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட பாத்துட்டு இருப்பா அப்படியே பல வருடங்கள் போகுது இப்போ கியூட்டான குட்டி இளவரசி ஒரு பதினெட்டு வயது இளவரசியா மாறுறாங்க இவங்க பேர் தான் ரப்பான்சல் ரப்பான்சலுக்கு அவங்களுடைய உலகமே அந்த டவர் தான் அவங்களுக்குன்னு ஃப்ரெண்டா இருக்கிறது இந்த ஒரே ஒரு பெட்டு தான் இது பேர் பாஸ்கல் இது ஒரு பச்சோந்தி ஓகே பாஸ்கல் இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் வெளியில போலான்னு அது காட்டுது உனக்கு நல்லாவே தெரியும் நம்மளால வெளியில போக முடியாதுன்னு அப்புறம் இங்க என்னதான் இல்ல வா நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க இப்ப அவங்க கூந்தலை காட்டுறாங்க அவங்க ஓட ஓட போயிட்டே இருக்கு இப்படியே படத்துடைய பேர் போடுறாங்க டேங்கிள்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து முடிய வெட்டாம இருந்தா எப்படி இருக்கும் அதுவும் மேஜிக்கல் முடி வேற எவ்வளோ லென்த்தாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் இப்போ ரொம்ப ஒரு அழகான சாங் ஆரம்பிக்கிது அந்த சாங்ல டெய்லி அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதை காட்டுறாங்க க்ளீன் பண்ணுறது அவங்களுடைய ஹாபிஸ் பெயிண்ட் பண்ணுறது அவங்க கிட்டே இருக்க மொத்தமான மூணு புக்கை திருப்பி திருப்பி படிக்கிறது பாட்டோட பிகினிங்கில் ரொம்ப சந்தோஷமாக காட்டுவாங்க அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் பாட்டோட செகண்ட் ஆஃபில் அவங்க பண்ணதே திருப்பி திருப்பி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு போரான லைஃபை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றதை காட்டுவாங்க அவங்களுடைய டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தலையை வாரி முடிப்பாங்க சின்னதாக முடி இருக்கிற போனுங்களே தலையை கஷ்டப்படும் போது இவ்வளவு பெரிய முடிய வாரி முடிச்சு அப்படியே துணி காய போடுற மாதிரி போடுவாங்க பாருங்க இந்த பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கை இந்த டவர் குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி பாடல் இருக்கும் வாயில வார்த்தையும் வரும் ஆனா அவங்க முகத்துல ரொம்ப சோகம் இருக்கும் அதுக்கு காரணம் அவங்க வெளியில போகணும்னு ஆசைப்படுறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க பிறந்த நாள் அன்னைக்கு வெளியில வர அந்த லைட்ஸ் எங்க இருந்து வருது யாரு விடுறாங்கன்னு பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க இப்படியாக இங்க ஹீரோயினை காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி நம்ம படத்துடைய ஹீரோவை காட்டுறாங்க இவர்தான் ஃபிளிம் ரைடர் இவர் ஒரு பயங்கரமான திருடம் எப்படி அப்பட்ட இடத்துலயும் நாசுகா பூந்து என்ன ஒரு பொருளையும் தூக்கிடுவாரு அதுதான் இவரோட ஸ்பெஷாலிட்டி இப்போ இவர் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்களுடைய அப்பா அதாவது இந்த நாட்டுடைய ராஜா அவங்களுடைய அரண்மனைக்குள்ள இருந்து தான் ஏதோ ஒரு பொருளை திருடறதுக்காக வந்திருக்காரு மேல நின்னுங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு இவருடைய வாழ்நாள் ஆசையே என்ன இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு ராஜாவாகணும் இந்த கிங்டம்மே அவருக்கு சொந்தமாகணும்னு கனவு காணிட்டு இருக்காது ரொம்ப கனவு காணாத வந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தடியனுங்க கூப்பிடுறாங்க அவங்கதான் தான் கூட்டு வந்திருக்காங்க திருடுறதுக்கு இவங்க என்ன திருடம் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இளவரசியோட வைர கிரீடம் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இளவரசி திருப்பி வருவாங்க அவங்களுக்கு தரணும்னு சொல்லிட்டு ராஜா பாதுகாத்து வெச்சிட்டு இருக்கார் இப்போ அதே ட்ரிட கிட்ட அங்க நீ எஸ்கேப் ஆகிறாங்க இந்த டீம் இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை என்ன டவர்ல காட்றாங்க இப்போ நாளைக்கு அவங்களுக்கு பதினெட்டாவது பர்த்டே நான் பெரிய பொண்ணாயிட்டேன் ஐட்டம் சோ அதனால தைரியமா நான் அம்மா கிட்ட கேக்கப் போறேன் நான் வெளியில போக ஆசை போய் அந்த லைட்ஸ் பார்க்க ஆசை பண்றேன்ன்றதை தைரியமா கேக்கப் போறேன் இந்த தடவை அம்மா கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தான் ஆகுறோம்ன்ற மாதிரி ரொம்பவும் பயங்கரமா प्रिपरेशन ஓட இருக்காங்க அப்பதான் அந்த டவர் கீழ இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது ரபஞ்சோ லெட் யுவர் ஹெட் டவுன் அப்படினு சொல்லிட்டு அதாவது முடியை கீழே போட சொல்றாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டவருக்கு மேலே வரணும்னா கீழ கீழே வழி எல்லாம் இல்லை எல்லாத்தையும் அடைச்சு வச்சிருக்காங்க ஒரே வழி தான் அது நம்ம ரப்பாஞ்சலுடைய கூந்தல் தான் அதுதான் கண்டமேனிக்கு வளர்ந்து கிடக்குது நம்ம ஹீரோயின் கிணத்துல தண்ணி எடுக்கிற மாதிரி அவங்க முடிய போடுறாங்க இவங்க கீழ அந்த சூனியக்காரி பிடிச்சிருந்ததுக்கு அப்படியே பொறுமையா மேலே எழுத்துறாங்க இப்ப இந்த சூனியக்காரி ரெண்டு நாளுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்திருக்கா இவ அப்ப வெளியில சுத்திக்கிட்டு வருவா இப்ப இந்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் முடியெல்லாம் வெள்ளையா இருக்கும் ஸ்கின் எல்லாம் சுருங்கி போயிருக்கும் இதுதான் ரியல் போல இருக்கு இவங்க வந்த உடனே அம்மா நான் அவங்க கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறக்கறாங்க இப்ப பேசவே விட மாட்டா அதாவது நமக்கே தெரியும் அந்த சூனியக்காருக்கு தேவையானதெல்லாம் ரப்பான்ஸ்லோட முடிதான் அவருடைய உண்மையான பாஸ் பாசம்லாம் கிடையாது இவன் நடிச்சுட்டு தானே இருக்கு ஆனா ரெப்பான்சில் அப்படி கிடையாது அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க இப்போ அவங்களுடைய ஆசையை சொல்ல வராங்க ஒரு மூணு நாள் தடவை ட்ரை பண்றாங்க ஆனா அதை காதலே வாங்கிக்காம கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க இவங்க அப்ப வந்து பாக்குறாங்க கண்ணாடி எல்லாம் அவங்க முடியலாம் வெள்ளையா இருக்கு ஸ்கின் எல்லாம் சுருங்கி போயிருக்கு டக்குன்னு ரெப்பான்சில் அம்மா டயர்டா இருக்கேன் வளவலன்னு பேசாம எனக்கு பாட்டு பாரியானு ஆ ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போய் உட்கார வச்சு முடிய அவங்க கையில கொடுத்துட்டு சோ இதுதான் நடக்கும் அவங்க முடிய வார வார இவங்க பாடுவாங்க அது மூலியமா அவங்க ஹீல் ஆவாங்க நம்ம ஹீரோயின் எப்பவுமே பண்றது தானே அவங்க என்ன பண்றாங்கன்னா அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல பாட்டு பாடுறாங்க ஏன்னா அவங்க விஷயத்த பேசணும்ல அங்க வந்து ஏதோ அடிச்ச மாதிரி கிர்க்குன்னு சரியாகுது இப்போ பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் பிளாக் ஆகிட்டு இருக்கும் நல்லா ஸ்கின்லாம் டைட் ஆகிட்டு இருக்கும் ஏற பேன்சில் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும் இந்த மாதிரி நாளைக்கு பர்த்டே எனக்கு இல்லையம்மா போன வருஷம் தானே உன் பர்த்டே போச்சு நம்ம வந்து பர்த்டேனா வருஷம் வருஷம் தானே வரும் அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு பெரிய பொண்ணாயிட்டேன் ஸ்ட்ராங் ஆயிட்டேன் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது அவங்க கேட்கவே மாட்றாங்க சும்மா ஏதாவது பேசிட்டே இருக்காது எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு எனக்கு போது இப்போ ஒரு பொண்ணும் பையனும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு விஷயத்தை தயக்கமா கேட்பாங்களா அந்த தயக்கத்துல தான் இருக்காங்க ரப்பான்சில் அந்த தயக்கத்தெல்லாம் விட்டு அவங்க கேட்க வேண்டியதை கேட்டுறாங்க எனக்கு அந்த ஃபிளைங் லைட்ஸை பார்க்கணும் அப்படின்னு என்ன ஃபிளைங் லைட்ஸ் அப்படின்னும் போது அவங்க ஒரு ட்ராயிங் வரைஞ்சு வச்சிருப்பாங்க அவங்க வருஷா வருஷம் பாக்குறது இதுன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க ஏ அதை ஸ்டார்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்குது எனக்கு ஸ்டார்ஸ்னா என்னென்னு தெரியும்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு டிராயிங்கும் நம்ம ரெப்பான்சில் காட்டுறாங்க இது ஒவ்வொரு வருஷமும் என் பர்த்டே அன்னைக்கு இது பறந்து வருது இதை பார்க்கும்போது எனக்குள்ள இனம் புரியாத ஒரு ஃபீல் இது எனக்காகவே பறக்குற மாதிரி இருக்கு அங்க யார் இத பண்றாங்கன்றது எனக்கு தெரியணும் ஏன்னா நீங்க அங்க கூட்டு போனோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த சூன்யகாரிக்கு மூஞ்சே மாறுது ஓ உனக்கு வெளியில போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதவையும் சாத்துறாங்க இப்ப சாத்திட்டு இரட்டாக்கிட்டு இப்ப நம்ம ரப்பான்ஸ்ல பயமுத்துற மாதிரியான ஒரு பாட்டை பாடுறாங்க அம்மாக்கு எல்லாம் தெரியும் நீ ஒன்னும் நீ நினைக்கிற மாதிரி பலசாலி எல்லாம் கிடையாது நீ இன்னும் சின்ன பொண்ணு தான் உனக்கு பல ஆபத்துகள் வெளியில காத்துட்டு இருக்கு உன்னை கொன்றுவாங்க உன்னை வருத்து சாப்பிட்டுருவாங்க அங்க பெரிய பெரிய பல்லு முளைச்ச மிருகங்கள்லாம் இருக்கு உன் முடியை கட் பண்ணிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான பாட்டு இந்த பாட்டுடைய நோக்கமே ரப்பான்ஸ்ல பயமுத்தணுன்றதுக்காக அப்பான்சல் பாருங்க முடியெல்லாம் போத்திக்கிட்டு பயந்து போய் கியூட்டா உட்காந்துட்டு இருக்காங்க அந்த பாட்டு முடியும் போது அம்மாக்கு எல்லாமே தெரியும் நான் இத்தனை வருஷமா உன்னை பாத்துட்டு இருக்கேன் எனக்கு தெரியாதா அம்மா உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் ஆசை வார்த்தைகள் காமிச்சு அப்பான்சல் சொல்ல வந்ததையே மாத்தி விட்டுறாங்க அப்பான்சலும் கன்வைன்ஸ் ஆயிடுறாங்க நம்ம வெளியில போக கூடாதுன்னு ஆனா அவங்களுக்குள்ள அந்த வருத்தம் இருக்கு இப்போ இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம பிலிண்ட் ரைடரை காட்டுறாங்க அவங்க அந்த கிரீடத்தை திருடிக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணும்போது அந்த நாட்டுடைய ஒரு படையை துரத்திட்டு இருக்கு அப்ப ஒரு இடத்துல பெரிய சிவர் மாதிரி இருக்கும் என்ன தூக்கி விடுங்கடா நான் உனக்கு தூக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம பிலிண்ட் ரைடர் சொல்றாரு ஆனா அவனுங்க சம கேடியா இருக்கானுங்க நீ வந்து ஓடிட்டீனா அதனால அந்த கிரீடத்தை எங்க கிட்ட கூடுன்ற மாதிரி சொல்லி அந்த கிரீடத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பிலிண்ட் ரைடரை தூக்கி விடுறானுங்க இறந்ததுக்கு அப்புறம் அப்படியே கை குறா அப்படின்னு சொல்லும் நம்ம தலைவர் ஏன் கை ஃபுல்லா இருக்கு எப்பான்ற மாதிரி சொல்றாரு ஏன்னா ஏறும் முறை அவர் அடிச்சிட்டார் பொழுது அந்த கிரீடத்தை திருடனுக்கு திருடன் அப்படின்னு இருப்பாங்க சோ நம்ம தலைவன் கேடிக்கெல்லாம் கேடி அவனுங்க கிட்ட இருந்து அடிச்சுட்டு தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு இப்போ இவங்கள துரத்திட்டு வர படையில ஒரு குதிரை ஒண்ணு இருக்கும் அது பேர் மேக்சிமஸ் அது பயங்கரமான அரசாங்க விசுவாசி பிளின் ரைடரை விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு வெறி கொண்டு துரத்திட்டு இருக்கு ஒரு கட்டத்துல நம்ம பிளின் ரைடரை அந்த குதிரை மேல வந்துறாரு ஒரு ஈஸியா அந்த குதிரையை ஓட்டலாம்னு நினைச்சிட்டார் பொழுது ஆனா அது இவரை கீழே தள்ளி நம்ம தலைவனும் உயிருக்கு பயந்து இப்படி அப்படியே ஓடிட்டே இருக்கான் ஆனா விடுற மாதிரி இல்ல ரெண்டு பேரும் ஒரு பெரிய மலையில இருந்து எல்லாம் கீழே விழுறாங்க அப்பதான் அந்த குதிரைக்கு பயந்து ஒரு கொகைக்குள்ள வந்து ஒளியாரு பிளின் ரைடர் அப்படி ஒளியும் போதுதான் நம்ம ரப்பான்ஸ்ல இருக்கிற டவரை கண்டுபிடிக்கிறாரு குதிரை கிட்ட இருந்தோ அந்த படை கிட்ட இருந்தோ தப்பிக்கிறதுக்காக ஒரு சின்ன அம்பு இருக்கும் அதை பேலன்ஸ் பண்ணி எப்படியும் அந்த டவர் மேல ஏறி வந்துட்டு இப்போ ஒரு திருடிட்டு வந்த கிரீடத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே இருக்கும்போது டொங்குன்னு ஒரு சவுண்ட் கேக்குது என்னன்னு பார்த்தா நம்ம ரப்பான்சில் பப்ஜி பேன வச்சு தலையிலே டொங்குன்னு ஒன்னு போட்டிருக்காங்க இப்ப கீழே விழுந்து கிடக்கிற பிளின் ரைடரை பார்க்கறாங்க பல்ல செக் பண்றாங்க முதல்ல ஒருவேளை பூதமா இருக்குமான்னு ஆனா பூதம் இல்ல இப்பதான் முகத்தை பாக்குறாங்க முதல் தடவையா ஒரு மனுஷனை பாக்குறாங்க இப்ப அவன் மயக்கத்துல இருந்து எழுதிரா மறுபடியும் டொங்குன்னு ஒரு அடி அதுக்கப்புறமா என்ன பண்றாங்கன்னா அவங்க முடிய வச்சு அவனை கட்டி இழுத்து எப்படியாவது ஒரு கபோர்ட் குள்ள தள்ளணும்னு படாத பாடுபடுறாங்க அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு ஒரு கபோர்ட்ல வச்சு லாக் பண்ணிட்டாங்க அப்போதான் இவன் திருடிட்டு வந்து அந்த கிரீடத்தை பாக்குறாங்க இது நடா இது புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையில வலையில் நெஞ்சு போடுறாங்க ரொம்ப பெருசா இருக்கு இப்ப அத பார்த்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒண்ணு ஃபீல் ஆகுது அப்படியே கண்ணாடி கிட்ட போய் நின்னு தலையில எடுத்து வைக்கிறாங்க விதியை பாத்தீங்களா இவங்களுக்கு சொந்தமான கிரீடம் இவங்க கிட்டே வந்து சேர்ந்திருக்கு அப்ப டக்குன்னு அந்த சூனியக்காரிய வர சவுண்ட் கேட்குது அதாவது இவங்க அம்மான்னு நினைச்சிட்டு இருக்கவங்க அப்ப அங்க ஒரு பானை மாதிரி இருக்கு அதுக்குள்ள அந்த கிரீடத்தை போட்டுட்டு இவனை வேற மறைச்சு வச்சுட்டாங்களே இப்போ அவங்க அம்மாவை மேலே இழுக்கிறாங்க இப்போ இழுத்துட்டு ரொம்ப ஆர்வமா ஒரு விஷயத்தை சொல்லுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களாலையும் ஹேண்டில் பண்ண முடியும் இப்போ ஒருத்தனை அடிச்சு உள்ளே வந்து படுக்க வச்சிருக்காங்களே நான் ரொம்ப பலசாலி அப்படின்றத ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்க இதை பண்ண வச்சு நம்மள வெளியில விடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல ட்ரை பண்ணும் போது அவங்க ரெண்டு மூணு தடவை வேணா அதை மறந்துரு மறந்துருன்னு பொறுமையா சொல்லிட்டு இருக்க அந்த சூனியக்காரிக்கு திடீர்னு கோவம் வருது அதனால கத்துறாங்க எத்தனை தடவை சொல்றது திருப்பி திருப்பி சொல்லாதன்னு சொல்லிட்டு இந்த டவர் விட்டு நீ சாகிற வரைக்கும் எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அவங்களுடைய சுயரூபத்தை காட்டுறாங்க நம்ம ரப்பான்சல் ரொம்பவும் பயந்துடுறாங்க அவங்க சொல்ல வந்த விஷயத்தையே மறைச்சிடுறாங்க ஆனா அவங்களுக்குள்ள ஒரு கேல்குலேஷன் டக்குன்னு என்ன கேக்குறாங்கன்னா சரி ஓகே இது என் பர்த்டே இல்ல எனக்கு ஏதாவது நீங்க கிஃப்ட் தந்து தானே ஆகணும் என்னுடைய ஃபேவரட் பெயிண்ட் எனக்கு வேணும்ன்ற மாதிரி கேட்கும் அந்த பெயிண்டா அதை எடுக்கிறதுக்கு மூணு நாள் நான் டிராவல் பண்ணி போனோம் அப்படின்னு அவங்க சொல்லும் போது லைட் பார்க்க தான் கூட்டு போல ஏதாச்சும் பண்ணலாம் என்னும் போது சரி ஓகே அதுக்கு இது எவ்வளவு பெட்டர் சொல்லிட்டு அவங்க அந்த மூணு நாளுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புறாங்க அவங்க கிளம்புன உடனே உடனே நம்ம தலைவன் பிளின் ரைடர் அவங்க முடியால ஒரு சேர்ல வச்சு கட்டி இழுக்கிறாங்க அவனுக்கும் இப்போ பொறுமையா முடி போறது என்னடா இது என்னது முடியா இங்க எங்கயோ போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடி அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா இருட்ல எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்காங்க பயந்து போய் இப்போ வெளிச்சத்துக்கும் வராங்க யாரா நீ என்ன எப்படி கண்டுபிடிச்ச இந்த லொகேஷன் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேனை வச்சு ஓங்குறாங்க அடிக்கிறதுக்கு அழகான பொண்ணை பார்த்தா நம்மால் அப்படியே ஒரு பிளே பாயா மாறிடுவாரு அப்படியே பிளர்ட் பண்றாரு நம்ம ரப்பாஞ்சலுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது முடிக்கிறாங்க எதுக்கு இவன் இப்போ மூஞ்சி அப்படி வச்சிட்டு இருக்கான் முதல்ல மூஞ்ச நார்மலா வெயில மூஞ்சிலே ஒன்னு போட்டு போட்டுருவேன்ற மாதிரி சொல்றாங்க ஒழுங்கா சொல்லி இங்க எப்படி வந்தோம்னா அவன் நடந்ததெல்லாம் நினைச்சு பாக்குறான் நாங்க அரண்மனையில இருந்து திருடணும் அது இதுன்னு சொல்லிட்டு ஆமா என் கிரீட வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் உன்னால அந்த கிரீடத்தை கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்படி அப்படின்னு சுத்தி பார்த்துட்டு அந்த பானைக்குள்ள தானே வச்சிருக்க அப்படின்னு டொங்குன்னு ஒரு சவுண்ட் கேட்கும் ஒரு அடி இப்ப மறுபடியும் முழிக்கிறான் இதுக்கப்புறம் அது எங்க இருக்குன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியாது இப்ப நான் சொல்றத நல்லா கேளு நமக்குள்ள ஒரு டீல் இதை நீ பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரைஞ்ச அந்த லேண்டன் லைட்டை காட்டுறாங்க ஓ இளவரசியோட பர்த்டே அன்னைக்கு விடுறாங்களே அது அப்படின்னு கேட்கும் எனக்கு தெரியும் ஸ்டார்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நீ இத பாக்கத்துக்கு என்ன கூட்டு போயிட்டு மறுபடியும் எங்க கூட்டு வந்து விட்டனா நான் உனக்கு உன்னோட கிரீடத்தை தரேன் அப்படி இல்லைன்னா டவர்ல இருக்க ஒவ்வொரு செங்கல பிரிச்சு எடுத்தா கூட உனக்கு அந்த கிரீடம் கிடைக்காது அப்படின்னு எல்லாமே ஓகே தான் ஓகேதான் என்ன புடிச்சவங்க நிறைய பேர் அந்த நாட்டுல இருக்காங்களே நான் போனாலே என்ன புடிச்சுப்பாங்களே அப்படின்னும் போது அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ இங்க வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கு விதி தான் உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்கு அப்படின்னும் போது விதியும் இல்ல மதியம் இல்ல ஒரு குதிரை பண்ண சதி அதனால தான் நான் வந்து மாட்டிக்கினேன் சொல்லும் போது கூட்டு போக முடியுமா முடியாதா அப்படின்னு கேக்குறாங்க இப்ப என்ன உன்னை கூட்டுன்னு போயிட்டு அந்த லைட்டை காட்டணும் சரி விடு டீல் அப்படின்னு ஒத்துக்கிறேன் கேக்குறாரு அவ்வளவுதான் சந்தோஷத்தின் உச்ச கட்டத்துல இருக்காங்க நம்ம ரப்பான்சல் அவங்க அம்மா அந்த டிராவல முடிச்சிட்டு வரதுக்குள்ள எப்படியாவது போயிட்டு வந்தலான்னு பிளான் பண்றாங்க ஆனா கூடவே கொஞ்சம் பயமா இருக்கு என்னதான் ஆர்வம் இருந்தாலும் அவங்க அம்மா என்ன நினைப்பாங்கன்ற ஒரு இது இருக்கும் இல்லையா அதெல்லாம் மீறி முதல் தடவையா அந்த டவரை விட்டு தன்னுடைய கால் எடுத்து பூமியில வைக்கிறாங்க அப்படி ஒரு சந்தோஷம் தண்ணியில விளையாடுறாங்க பூங்க கூட விளையாடுறாங்க குதிக்கிறாங்க இங்க ஒரு பாட்டு இந்த இயற்கை மரம் காத்துன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டு முடியும் போது நான் எப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன் எங்க அம்மா என்ன மன்னிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் சொல்றாங்க மட்டும்தான் அடுத்த நிமிஷமே டை வடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க மறுபடியும் சோகம் ஆகுறாங்க நான் ஒரு நல்ல பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே ஜாலியா குதிச்சு விளையாடிட்டு இருக்காங்க அப்ப மறுபடியும் வந்து வேண்டாம் என்ன மறுபடியும் டவர் லைட்னு போய் விட்டுருன்றாங்க கொஞ்ச நேரம் போட்டு இதுக்கப்புறம் நான் டவருக்கே போறது இல்லைன்னு கத்துறாங்க ஒரு பொண்ணுடைய மெண்டாலிட்டி மாறி மாறி அடிச்சுல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க கரெக்ட் தான் நீ யோசிக்கிறது இந்த மாதிரி மைண்ட் செட்ல எல்லாம் நம்ம டிராவல் எல்லாம் பண்ணக்கூடாது அதனால வா உன்ன டவர்லயே விட்டுறேன் என்னோட கிரீடத்தை மட்டும் எனக்கு கொடுத்துட்டு நான் கிளம்பிடணும் போது ஏய் அதெல்லாம் நடக்காது என்ன ஒழுங்கா நீ கூட்டு போய் தான் ஆகணும் தான் சரி ஓகே உனக்கு பசிக்குதா எனக்கு பசிக்குது சாப்பிட போலாமான்னு கேட்கறா அப்படின்றாங்க அவங்க அங்க கிளம்புறாங்க இங்க வந்து நம்ம மேக்சிமஸ் குதிரையை காட்டுறாங்க இவனை விடாம தேடிட்டு இருக்கிறது இந்த பிளண்ட் ரைட்டரை அப்படி தேடிட்டு இருக்கும் போதுதான் அந்த வழியா போன அந்த சூனியக்காரி அந்த குதிரையை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க ஷாக் அதுக்கு காரணம் என்னன்னா இது அந்த நாட்டை சேர்ந்த குதிரை அப்ப அந்த படை வீரர்கள் இங்க தான் இருக்காங்க உடனே அடிச்சு பிடிச்சி ரப்பாஞ்சல் ரப்பாஞ்சல் கத்துக்கிட்டு டவர் கிட்ட ஓடி வராங்க ஆனா உள்ள இருந்து எந்த ஒரு வாய்ஸுமே வரல இப்ப உடனே பயந்துக்கிட்டு அந்த டவருக்கு பின்னாடி கீழே வந்து அந்த வழியை அடைச்சு வச்சிருப்பாங்க அதெல்லாம் தோண்டிக்கிட்டு உள்ள போய் பார்த்தா ரப்பாஞ்சல காணும் பண்ணணும் ஐயோ இப்படி ஆச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பதறி போயிட்டு இருக்கும் அவங்க மூஞ்சிலே ஏதோ ஒரு ஒலி அடிக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரப்பான்சல் ஒழிச்சு வச்சு அந்த கிரீடத்துல இருக்க கல் மினிக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம ரைடரோட வாண்டட் போஸ்டரையும் பாக்குறாங்க அந்த ஒரு பேக்ல ஓகே இவன் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கட் ஆகுது நம்ம ரைடர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரப்பான்சல் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கு அந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரு டடா அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்றாரு ஓபன் பண்ணா நல்லா உள்ள குண்டு குண்டா தடி தடியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரகடான ஆட்கள்லாம் இருக்காங்க பயந்துடுறாங்க நம்ம ரப்பான்சல் அவங்களுடைய ஆயுதம் பப்ஜி பேனை வச்சுக்கிட்டு இப்படி இப்படி நடந்துட்டு வராங்க இவன் உள்ள கூட்டு போறான் அப்படி இவன் உள்ள கூட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா இவனோட வாண்டட் போஸ்டர் அங்க இருக்கும் இதை பார்த்துட்டு டே இவன அந்த அரசாங்கமே தேடிட்டு இருக்கு இவனை புடிச்சு கொடுத்தா நிறைய காசுரா புடிங்கடா அவனு சொல்லிட்டு நாலு பக்கம் புடிச்சுக்கிறாங்க அடிக்கலாம் ட்ரை பண்றாங்க இவங்க கத்துறாங்க பின்னாடி ஏறி அவங்க பப்ஜி பேனை போட்டு எல்லாரும் அடிக்கிறாங்க விடுங்கடா என் கைடை விடுங்கடா என் கனவெல்லாம் நாசம் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்கன்னா அவங்க முடிய வச்சு அங்க ஒரு கிளை இருக்கும் அதை புடிச்சு இழுத்து ஒரு அடி வைக்கிறாங்க ஒரு குண்டனுக்கு உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா எல்லாம் கனவு கண்டதே இல்லையா அதோட ஃபீல் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னும் போது அந்த குண்டன் கோமா வரா நானும் கனவு கண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு வருது அங்க ரகடா காட்டினாங்களே அவங்க எல்லாருக்குமே வந்து பூ போல ஒரு மனசு இருக்கும் அவங்களுக்கான ஆசைகள் கனவுகள் எல்லாத்தையும் சொல்லி ஒரு பாடல் கூடவே நம்ம ஃபிளின் ரைடரையும் பாட வைக்கிறாங்க கடைசியில் வந்து நம்ம ரப்பாஞ்சல் வேற பாடுறாங்க அவங்களுடைய கனவு என்ன அந்த பிளையிங் லேண்ட் அண்ட் தான் ஸோ அதை பாடுறாங்க இப்ப அந்த இடமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஜோஸ் ஆயிடுது நம்ம ரப்பாஞ்சல எல்லாருக்குமே புடிச்சிருக்கு ஜாலியா ரப்பாஞ்சல் டான்ஸ் பாட்டெலாம் பாடிட்டு இருக்காங்க அம்மா சொன்ன அளவுக்கு இல்லையா பா உலகம் அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டே இருக்கும் போது இதை வந்து விண்டோ வழியா இந்த சூனியா காரி பாக்குறான் இவன் இப்படி செட் ஆயிட்டா நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணுமேன்ற மாதிரி யோசிக்கும் போது அந்த பாட்டு முடியும் போது டமால் நோத்த கதவு தொடர்கிறான் எங்க அவன் புடிச்சு வச்சிருக்கீங்களா நான் கூட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படையை கூட்டு வந்துறான் இவனை புடிச்சு கொடுக்கறதுக்காக யார நம்ம பிளின் ரைடரை புடிச்சு கொடுக்கறதுக்காக இப்ப நம்ம தலைவனும் தலைவியும் என்ன பண்றாங்கன்னா ஒரு பார் மாதிரி இருக்க அந்த இடத்துல ஒழிஞ்சுக்கிறாங்க அப்ப அந்த குண்டை வந்து மாட்டி கொடுக்காம உன்னோட ட்ரீம் ரொம்ப நல்லா இருக்கு நீ உன் ட்ரீம் அச்சீவ் பண்ணனும் ஏய் ஒழுங்கா கூட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ல இருந்து போற ஒரு ரகசிய வழியை காட்டுறாரு நம்ம அப்பான்னு சொல்லும் பாசமா கிஸ் பண்ணிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க ஆனா அந்த இடத்துக்கும் பாத்தீங்கன்னா அந்த பூச்சி மேக்சிமஸ் வந்துடுது இப்ப படை சொல்றாரு மேக்சிமஸ் வந்துட்டியா அவன் எப்படியாவது கண்டுபிடி அப்படின்னு சொல்லும்போது அந்த ரகசிய வழியோ மேக்சிமஸ் கண்டுபிடிச்சிடுது அப்ப அந்த ரகசிய வழியா வந்து இவங்க உள்ள போறாங்க அந்த பட ஒருத்தனை மட்டும் வச்சுட்டு அந்த ரெண்டு திருடனுங்க இருந்தாங்களா குண்டனுங்க அவனுங்களை வந்து நீ பார்த்துக்கோன்ற மாதிரி சொல்றாங்க ஆனா அவன் ஒருத்தனால சமாளிக்க முடியல அவனுங்க அடிச்சு போட்டு தப்பிச்சிடறானுங்க அந்த துரோகியை பிடிக்கிறோம் அந்த கிரீடத்தை புடுங்குறோம்ன்ற மாதிரி பேசிட்டே இருக்குது நம்ம சூனியா காரி கேட்டுடுறாங்க இப்போ அந்த டன்னல் குள்ள காட்டுறாங்க நம்ம ரைடர் வந்து அப்படியே பேசிட்டே போயிட்டு நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா உனக்கு அந்த அளவுக்கு அந்த லைட்டை பாக்கணும்னா நீ முன்னாடியே போல கேட்கலன்ற மாதிரி கேள்வி கேட்கும்போது அப்படியே லைட்டாக பம்புறாங்க நம்ம ரப்பான்சில் சரி உன் பேர் என்ன உன் கதை என்ன அப்படின்னு இவங்க கேட்கும்போது அதெல்லாம் நான் சொல்றதே கிடையாது இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே வந்துட்டே இருக்கும்போது திடீர்னு இப்போ அந்த இடமே அதிர ஆரம்பிக்குது என்னன்னு பார்த்தா அந்த படை வீரர்கள்லாம் துரத்திட்டு வராங்க இப்போ என்ன பண்ணுறதே தெரியல ஓடிவா வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வராங்க அந்த டனல் வந்து முடிகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டேம் கட்டிகிட்டு இருக்க டேம் மாதிரி இருக்குது அங்கே வந்து பார்க்கறாங்க இந்த பக்கமும் ஓட முடியல அந்த பக்கமும் ஓட முடியல இந்த பக்கம் பார்த்தா படை வீரர்கள் இவங்க அப்படின்னு கேட்கும்போது என்னை பிடிக்காதவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஃபிலிண்ட் அந்த முகம் பார்த்தா அந்த திருடனுங்க இது யாருன்னு கேட்கும் போது அவனுங்களும் என்ன பிடிக்காதவனுங்க அப்படின்னு சொல்லும்போது குதிரை வருது இது யாருன்னு கேட்கும் இங்க பாரு இங்க இருக்கிற எல்லாருமே வந்து எனக்கு பிடிக்காதவங்கள நினைச்சு தயவு செய்து கேள்வி கேட்காது அப்படின்னு போது என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம ரப்பாஞ்சல் என்ன பண்றாங்கன்னா ஒரு கட்டை இருக்கு அதுல அவங்க முடிய மாட்டி அப்படியே டார்ஜன் மாதிரி பறந்து இந்த பக்கம் வந்துடுறாங்க இந்த பக்கம் பார்த்தா நல்லா மாட்டிக்கிறாரு நம்ம பிளின் ரைடர் ஆனா ரப்பாஞ்சல் அந்த பப்ஜி பேன் கையில இருக்கு அதை வச்சு சும்மா பூந்து விளாடுறாரு அடடா இது சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு தள்ளுறாரு ஆனா நம்ம மேக்சிமஸ் கிட்ட வச்சுக்க முடியல இங்கே பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கும்போது பேன் வர கீழே விழுந்துட்டு டக்குன்னு ரப்பேன்ஸ்ல என்ன பண்ணுறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க முடிய வச்சு நம்ம ஃபிலின் ரைடரை அப்படியே பிடிச்சி இழுத்துறாங்க ஆனால் அந்த மேக்ஸிமஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா விடா கொண்டனா இருக்குது அது என்ன பண்ணுதுன்னா அங்கே இருக்க ஒரு கட்டையை உடச்சு அதாவது டேமை முட்டு கொடுத்துருக்க ஒரு கட்டையை உடைச்சு அது மூலயமா இந்த பக்கம் வர ட்ரை பண்ணுது அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டேம் வந்து உடஞ்சிடுது அதுலேருந்து பயங்கரமான தண்ணி பெரும் வெள்ளம் வரும்போது நம்ம ஃபிலின் ரைடரும் ரப்பான்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க ஒரு வே மாதிரி இருக்குது கொகை மாதிரி அதுக்குள்ளே போய் தப்பிக்கலான்னு போகிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு டெட் ஆக்சிடென்ட் ஸோ தண்ணி ரொம்ப ஆரம்பிக்குது அவரை தான் உள்ளே நல்லா மாட்டிக்கிட்டாங்க ரப்பான்சில் பயந்தே போயிடுறாங்க பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க அம்மா அப்போவே சொன்னாங்க அதே மாதிரி தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சாரி என்னோட சுயநலத்துக்காக நான் உன்னியாக மாட்டை வச்சுட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும் போது இப்போ வந்து யாருக்குமே சொல்லாத ஒரு விஷயத்த ஃப்ளின் ரைடர் சொல்கிறான் எப்படியோ சாக போகிறோம் ஸோ ரகசியமாக சொல்கிறேன் என் பேர் வந்து ஃப்ளின் ரைடர் கிடையாது என் பேர் யூஜின்ன்ற மாதிரி சொல்லும்போது உனக்கு ஏதாவது ரகசியம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வந்து ஒரு மேஜிக் கேர் இருக்குது அது பாடுனா க்ளோ க்ளோ ஆகும்ன்ற மாதிரி சொல்லும் போது ரெப்பான்சல்கே புரியுது ஆமால நான் பாடினா தான் க்ளோ ஆகும்னு சொல்லிட்டு இப்போ தலை தண்ணி வந்துடுச்சு இப்போ பாட ஆரம்பிக்கிறாங்க தண்ணி ரொம்பிடுச்சு ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா அவங்க முடி க்ளோ ஆக ஆரம்பிக்குது இதை பார்த்து தண்ணிக்குள்ளே மிரண்டு போயிடறான் ஃபிலிண்ட் ரைடர் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த க்ளோவில் வர வெளிச்சத்துனால கீழே சில கல்கள்லாம் தெரியுது அதை எடுத்தால் தப்பிச்சிடலாம் மாதிரி இருக்குது ஸோ அதை எடுக்கிறாங்க ஸோ அது மூலியமாக அங்கே மாட்டிக்கிட்டு இருந்தாங்களே அதுலேருந்து தப்பிச்சு ஒரு ஓடையில் வந்து சேர்றாங்க இப்போ ஒரு பக்கம் ஆச்சரியம் ஒரு பக்கம் பயம் இவனுக்கு அவன் முடி க்ளோ ஆச்சு அவன் முடி க்ளோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான் டே இது க்ளோ மட்டும் ஆகாதுடா இன்னும் நிறைய சரியா பண்ணணும் அப்படின்னு சொல்லும் இன்னும் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிறான் இங்க கட் பண்ண நம்ம சூனியா கரையை காட்டுறாங்க அங்க வந்து அந்த ரெண்டு திருடங்க தப்பிச்சு ஒரு ரகசிய வழி வழியா வெளில வரும்போது இதை தேடிக்கிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரீடத்தை காட்டும் போது அவங்க இதை அட்டாக் பண்ண வரும்போது ஏ இந்த கிரீடெல்லாம் எனக்கு தேவையில்லை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நான் சொல்றது கேட்டீங்கன்னா இதை விட நிறைய பொன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு ஸ்வீட் ரிவெஞ்சும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளின் ரைடரோட போஸ்டரை காட்டணும் இவனுங்க சூனியா காரி கூட சேர்ந்துக்கிறாங்க ஆனா அங்க வந்து நம்ம தலைவி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இது வெறும் க்ளோ மோட்டம் ஆகாது இதுக்கு நிறைய மேஜிக்கல் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளிண்ட் ரைடருக்கு வந்து அடி போட்டிருக்கும் ஸோ அதில் வந்து முடிய சுற்றுறாங்க தயவு செய்து ஃப்ரீக் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டா பாட ஆரம்பிக்கிறாங்க அப்போ பாத்தீங்கன்னா அவனுடைய கை சரியாகுது அதை பார்த்துட்டு சம ஃப்ரீக் ஆயிடுறான் சோ இப்ப புரியுதா நான் ஏன் அந்த டவர் அடைஞ்சு கிடந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சோகத்தை எல்லாம் கொட்டுறாங்க பரவாயில்ல விட நான் தான் கூட்டு போறலன்னு சொல்லும் சொல்லும்போது இவங்க வந்து இவனோட கதையை கேட்கறாங்க இவனும் சொல்றான் நான் ரொம்ப ஏழையா இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த பேரை மாத்திக்கிட்டேன் எனக்கு ஒரே இடத்துல எல்லாம் இருக்க பிடிக்காது பணக்காரன் அவனும் டிராவல் பண்ணணும் சோ இந்த மாதிரி வேலைகள் தான் இந்த மாதிரி பேசும்போது இவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் வருது நான் போயிட்டு சில மரக்கட்டைகளை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போறான் பின்னாடி பார்த்தா அந்த சூனியக்காரி நிக்கிறான் என்ன பேசுன்னு தெரியல ஆனா அவ வந்து அப்படியே பாசமாக நைஸாக பேசி வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இல்லை உங்களுக்கு புரியல இந்த ஒரு நாளில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் என்னால் முடியும் வெளியில் இருக்கேன்ற மாதிரிலாம் சொல்லும் போது உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மதர்ஸ் நோ பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இதுக்கெல்லாம் அடங்குற மாதிரி இல்லை முடியாது நான் இதை பார்த்தே ஆகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா நீ அவனை நம்பி போறியான்ற மாதிரி கேட்கும் அவன் நல்லா வந்தான் அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இதோ பாரு இந்த கிரீடம் இதை மட்டும் அவன் பார்த்தானா அவனை விட்டுட்டு போயிட்டே இருப்பான்ற மாதிரி சொல்லும்போது போது நம்ம மனச சோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பெயினை கொடுத்து அப்படியே கூட்டு போயிடலாம் நினைக்கிறாங்க சரி ஓகே நீ போ அடிப்பட்டு என்கிட்ட வந்தா தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு

அவன் ஃபுல்ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா இவன் என்ன வேணாலும் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லும் போது அதுக்கு ஒத்துக்குது மேக்சிமஸ் ஸோ இவங்க எல்லாரும் மூணு பேருமா கிளம்பி அந்த கிங்டம்க்கு வந்து அடைகிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் வந்து அந்த இளவரசி காணாமல் போன இளவரசியோட பர்த்டே ஸோ அதை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அந்த நாடே அப்படியே ஒரு திருவிழா மாதிரி இருக்கு அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் வராங்க பாவம் அவங்களுக்கு தெரியல அவங்களுக்காக தான் இந்த செலிப்ரேஷனே நடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக முதல் தடவையாக பார்க்கறதுனால இப்படி அப்படிமா ஓடிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க முடி ரொம்ப நீளம் இல்லை அதெல்லாம் நிறைய பேர் தடிக்கலாம் விழுறாங்க அப்போ வந்து நம்ம ரைடர் அங்க இருக்க குழந்தைகளை குழந்தைங்கள அப்படியே விசில் அடிச்சு கூறா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய முடிய அழகா ஜடை போட்டு அவங்க ஹைட்டுக்கு மாத்துறாங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய சந்தோஷமான நாள் அந்த திருவிழால அவங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டுக்கிட்டு வரைஞ்சுகிட்டு கோலம் போட்டுக்கிட்டு அப்போதான் ராஜா ராணி காணவம் போன இளவரசியோட ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்கு அத பாக்குறாங்க அத பார்த்தோன்ன ஒரு புரியாத உணர்வு அதுக்கப்புறமா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்போதான் பிலின் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள ஒரு படகுல வச்சு கூப்பிட்டு போறான் எங்க கூட்டிட்டு போறேன்னு கேட்கறாங்க நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பயங்கரமான வியூ இருக்க ஒரு இடம் அந்த ஆத்துல இருந்து பார்த்தா அந்த சிட்டி நல்ல ஒரு வியூ இருக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்டன்ஸ்லாம் பறக்க ஆரம்பிக்கிறது ரொம்பவும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் போது இதாக உனக்கானது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளின் கொடுக்குறான் அப்ப வந்து நம்ம ரப்பான்சில் என்ன பண்றாங்கன்னா அந்த கிரீடம் இருக்குல்ல அந்த பேக் நான் முன்னாடியே கொடுத்துருக்கணும் ஆனா இப்போ உனக்கு தர அப்படின்னு சொல்லும் போது இப்ப அந்த கிரீடத்து மேல நம்ம நின்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆசையுமே கிடையாது அதை எடுத்து ஓரமாக வச்சுக்கிட்டு இவங்களுக்குள்ள அப்படியே ஒரு ரொமான்டிக்கான மூமெண்ட் வருது இப்ப அப்படியே கிஸ் பண்ணலான்னு கிட்ட வரும்போது தூரத்துல அந்த அடியாளுங்க இருந்தாங்கல ரெண்டு பேர் அவங்க நின்று சிக்னல் கொடுக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடுது டக்குன்னு ஒரு என்ன யோசிக்கிறானா ரப்பான்ஜில் தான் முக்கியம் அந்த கிரீடம் கிடையாது அவங்க கிட்ட கொடுத்துட்டு இதுக்கப்புறம் அந்த திருட்டு தொழிலே விட்டுடலாம் நம்ம ரப்பான்சல் கூட செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஒரே நிமிஷம் இங்க இருக்கியா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடு ராத்திரியில வந்து ஏரி உக்கார உரமா நிறுத்திட்டு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இப்போ ரப்பாஞ்சலுக்கு ஒரு மாதிரி பயமாகுது அம்மா சொன்னது உண்மையாயிடுமான்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம ஹீரோ மேல ஒரு அளவுக்கு அதிகமான நம்பிக்கை இருக்கு சரி போயிட்டு வான்னு சொல்றாங்க நம்ம ஹீரோ வந்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு இதுக்கப்புறம் இங்க வந்து வந்துடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்றாரு ஆனா அதை தூக்கி அவனுக்கு கீழே போட்டுட்டு இது யாரா கேட்டது உன்னதாண்டா நாங்க பழி வாங்க காத்துட்டு இருக்கோன்ற மாதிரி அப்படியே சீன் கட் ஆகுது ரொம்ப நேரமா இப்ப நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப பயத்துல வேற இருக்காங்க அப்போ இருட்டுல ஒரு நடல் மாதிரி தெரியுது ஆஹா வந்துட்டான்ப்பா நம்ம ஹீரோன்ற மாதிரி நினைக்கும் போது அங்கிருந்து பார்த்தா அந்த தடியனுங்க வரானுங்க உன்னை எங்க கிட்ட வித்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லும் போது இல்ல ஒரு போதும் யூஜின் அதை பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபெண்ட் பண்றாங்க ஆனா அங்க பார் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் ஒரு கப்பல்ல நம்ம யூஜின் போற மாதிரி இருக்கு ஆக்சுவலி அவனுக்கு அப்படி செட் பண்ணிருப்பானுங்க போல இருக்கு இதெல்லாமே அந்த சூனியக்காரியுடைய வேலை இப்போ நீ வா முடி தான் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரப்பான்சில் கடத்த பார்க்கும் நம்ம ரப்பான்சில் பயந்து போய் அந்த ராத்திரில காட்டுல எப்படி அப்படிமா ஓடிட்டு இருக்காங்க அப்ப திடீர்னு ஒரு சவுண்ட் கேக்குது வந்து பார்த்தா அவனுக்கு ரெண்டு பேரும் மயக்கத்துல இருக்காங்க யாருன்னா அந்த சூனியக்காரி அவனுங்களை அடிச்சு போட்டு வச்சிருக்கா இப்போ இவளோட செட்டப் தான் இவ வந்து காப்பாத்துற மாதிரி செல்லமே எனக்கு தெரியும் இந்த மாதிரி நடக்குன்னு சொல்லிட்டு அதனால தான் அம்மா பாதுகாப்பா உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் இப்ப பாரு நான் சொன்ன மாதிரியே நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பாவர் அப்பான்சல் அவங்க அழகான முட்டை முட்டை கண்ணு ஃபுல்லா தண்ணி அழுதுட்டு இப்படி பண்ணிட்டானே யூஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா உண்மையிலேயே அங்க என்ன நடந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா யூஜின் அந்த கப்பல்ல கைகள் எல்லாம் கட்டப்பட்டு கூடவே அந்த கிரீனமும் வச்சு நேரம் அந்த நாட்டுல போயிட்டு லேண்ட் ஆகிற மாதிரி பண்ணிடுவாங்க சோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம யூஜின் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறாரு இல்லையும் போட்டுறாங்க இவர் பயங்கரமான மோஸ்ட் வாண்டட்ன்றதுனால நாளைக்கு இவரை தூக்கில போட போறாங்க ஆனா இவருக்கு நல்ல நல்லாவே தெரிஞ்சிருக்கு ரப்பாஞ்சல் கிட்ட இவருக்கு கெட்ட பேர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை எப்படியாவது ப்ரூவ் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு இங்க கட் பண்ணா மறுபடியும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சூனியக்காரி இப்ப வாட்சி புரிஞ்சுக்கோ இதுக்கப்புறமா நீ வெளியில போகணும்னு நினைக்காத அம்மா மட்டுமே போதும் உன நல்லா பாத்துப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி சீக்கிரமா சாப்பிட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே கிளம்புறாங்க இப்ப ரப்பாஞ்சல் ரொம்ப சோகமா படுத்துட்டு இருக்காங்க அப்ப அந்த திருவிழாவில சுத்திட்டு இருக்கும்போது அந்த நாட்டுடைய கொடி கையில இருந்திருக்கும் சோ அதை பாத்துட்டு இருக்காங்க இப்ப அந்த கொடியோட சிம்பிள் பார்த்துட்டே இருக்கும் போது அவங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒன்று தோணுது அப்படியே மேலே சீரியங்கள்லாம் பாக்குறாங்க அந்த சிம்பிள் எங்க பார்த்தாலும் தோணுது இப்பதான் புரியவே வருது அந்த காணாம போன பிரின்சஸோடைய ஃபோட்டோவை பார்த்திருப்பாங்களே அந்த பெயிண்டிங் அது இவங்க தலையில கிரீடம் சுற்று சுத்துது பார்த்தா அப்படியே கோமா வெளியில வராங்க நான் தானே அந்த காணாம போன இளவரசி அப்படின்னு கேக்குறாங்க ஐயோ என்னம்மா இன்னுமே உளறிட்டு இருக்க அப்படிலாம் கிடையாதுன்னு போது ஒரு கோவம் அவங்களுக்கு நான் தானே சொல்லுங்க அம்மா முதல்ல உன்னை அம்மான்னு கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க இப்ப எங்கே கட் பண்ணா நம்ம ஃப்ளண்ட் ரைடரை தூக்கில் போடுறதுக்காக கூட்டு போகிறாங்க அப்போ வந்து அந்த ரெண்டு தடியன் கருந்தானுங்களை அவங்களை பிடிச்சி அடிச்சு கேட்குறாரு உண்மையாக சொல்லுங்கள் என்னடா பண்ணி கரப்பான்னு சொல்ல அப்படின்னு சொல்லும் போது இவங்க உண்மையாக சொல்லிடுறானுங்க இந்த மாதிரி ஒரு கிழவி இருந்தா அவ பண்ண வேலை தான் போது இவருக்கு தெரிஞ்சு போயிடுது ஐயோ ரப்பான்சில் ஏதோ ஒரு ஆபத்துல இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு இப்ப அப்படியே கட் பண்ணி இங்க காட்டுறாங்க நம்ம ஹீரோயின்க்கு எல்லாம் உண்மையே தெரிஞ்சு போச்சு அதனால மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க நீ அங்க போனீங்கன்னா அந்த கிரிமினல் பாப்பான்னு நினைக்கிறியா அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல உயிரோடே இருக்க மாட்டான்னு சொல்லும் என்ன பண்ணீங்க நீங்கன்ற மாதிரி கேட்கும் போது கொஞ்ச நேரத்துல தூக்கில போட்டு விட்டுருவாங்க அந்த புரிஞ்சுக்கோ நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண தான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முடியை தொட்டுக்காக வராங்க என் முடிய தொட்டிங்கன்னா அவ்வளவுதான் என்ன நீ ப்ரொடெக்ட்லாம் பண்ணல என்ன நீ யூஸ் பண்ணியிருந்திருக்க இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க போறதில்ல இல்ல அப்படின்னு சொன்ன ஒரு சூனியா கார்கிட்ட இந்த மாதிரி பேசினா விட்டுருவாள் அவளுடைய சுயரூபத்தை காட்டுறான் இங்க கட் பண்ணி என்னை மறுபடியும் ஜெயிலே காட்டுறாங்க நம்ம ஹீரோ குழம்பு போயிருக்காரு என்ன பண்றதுன்னே தெரியாத தான் அவருக்கு உதவி கிடைக்குது உதவி பண்ணதுக்கு யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்ல அந்த குண்டன்ஸ்லாம் எல்லாம் அவங்க வந்து ஹெல்ப் பண்றாங்க இவருக்கு ஒண்ணுமே புரியல எப்படி அவனுக்கு இந்த மேட்டர்லாம் தெரிஞ்சிச்சு என்னன்னு பார்த்தா மேக்சிமஸ் தான் போயிட்டு ஹெல்ப் ஹெல்ப்புக்கு ஆள் கூப்பிட்டு வந்திருக்கோம் இப்போ மேக்ஸிமஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுது சூப்பராக மேக்ஸி உட்ரா வண்டியை நம்ம டவருக்குன்ற மாதிரி சொல்லும்போது போது வேக வேகமாக டவரை நோக்கி வந்துட்டு இருக்கான் வந்துட்டு ரப்பான்சில் மேலே தான் இருக்கியா அப்படின்னு கத்தும் போது ரப்பான்சிலோட முடி வருது ஸோ அந்த முடியை பிடிச்சிட்டு மேலே வரான் ஃபிலன் ரைடர் மேலே வந்து பார்த்தா நம்ம ரப்பான்சில் கைகள் சங்கிலியில் கட்டப்பட்டு அவங்க ஒரு ஓரமாக கிடக்குறாங்க வாயும் கட்டப்பட்டிருக்கு அதனால அவங்களால பேச முடியல இவ்வளோ நேரமாக என்னன்னு பார்த்தா பின்னாடி வந்து கத்தியை வச்சு குத்துறா அந்த சூனியக்காரி அப்படியே நம்ம ஹீரோ கீழே விழுந்து ரத்த வெள்ளத்துல கிடக்கும் போது நம்ம ரப்பான்சில பிடிச்சி அந்த டவருக்கு கீழே ஒரு இடம் இருக்கும் அதில் அடிச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு தர தரன்னு இழுத்துட்டு இருக்காங்க அந்த சூனியகாரி காரி அப்போ வந்து நம்ம ரப்பான்சில் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறாங்க இதுக்கப்புறம் நான் இந்த இடத்த விட்டும் போக மாட்டேன் தப்பிக்க கூட ட்ரை பண்ண மாட்டேன் ஒரே ஒரு தடவை அவனை காப்பாற்ற மட்டும் எனக்கு விடுங்க அதுக்கப்புறம் வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுக்கே நான் வந்து சேவக பண்ணுறேன்ற மாதிரி சொல்லும்போது போது இப்போ அந்த சூனியகாரி சரி போ ஒரு தடவை அவனை காப்பாற்றிக்கும்னு சொல்லிட்டு விடுறாங்க நம்ம ரப்பான்சில் வந்து செம்மையா அழுகுறாங்க என்னால் தான் உனக்கு இப்படிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல ரப்பான்சில் உன்னாலலாம் எனக்கு தாவல என்னை நீ காப்பாத்தாத இந்த மாதிரி டீல்லாம் போட்டுக்காத இவகிட்ட தப்பிச்சு போய் வாழ்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும்போது

பண்ணி காட்டுறாங்க ஒரு காவலாளி ஓடி வந்து ராஜா ராணி கிட்ட ஒரு முகத்துல எக்ஸ்பிரஷன் காட்டுறாரு பயங்கர அதிர்ச்சியா என்னன்னு பார்த்தா வெளியில இளவரசி வந்திருக்காங்க யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கூட்டு வந்திருக்காரு இதை பார்த்த ராணி வந்து பாக்குறாங்க அவங்க பொண்ணுன்னு நல்லாவே தெரிஞ்சிடுத்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க அவங்க அப்பாவும் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு சரிடா நம்ம இளவரசியை கொண்டு வந்து சேர்த்துட்டோம் நம்ம வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ஒரு கை மட்டும் வருது நம்ம ஹீரோவும் கை கொடுக்குறாரு நம்ம ஹீரோவும் பிடிச்சி இழுத்துக்கிறாங்க அவ்வளோதான் இவங்க ஒரு ஃபேமிலி ஆயிட்டாங்க இளவரசி கிடைச்சாச்சு அந்த நாடே வந்து ரொம்பவும் பயங்கரமா செலிபிரேட் பண்றாங்க நிறைய விஷயங்கள் நடக்குது அந்த காட்டுக்கு வெளியில் வாழ்ந்துட்டு இருந்த அந்த குண்டாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆட்களாக மாறி இங்கே வந்து மர்ஜ் ஆகுறாங்க அந்த நாடே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம ஃப்ளின் ரைடரும் அதாவது யூஜினும் பேஞ்சலும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நம்ம யூஜின் ஆசைப்பட்ட மாதிரியே வந்து ஒரு வாழ்க்கை அவருக்கும் கிடச்சிருச்சு இப்படியே அந்த கதையை ரொம்பவும் ஃபீல் குட்டாக முடிக்கிறாங்க தடா அவ்வளோதான் இந்த படத்துக்கு லாங்குவேஜ் இவங்க தான் பார்க்கணுன்னா இல்லை யார் வேணாலும் பார்க்கலாம் உங்கள் வீட்டில் போட்டு காட்டுங்க இது ஒரு மியூசிக்கல் மூவி ரொம்ப அழகழகான பாட்டுலாம் இருக்கு நம்ம வீடியோ முதல்ல போட்டு காமிச்சிட்டிங்கன்னா கதை என்னன்றது அவங்களுக்கு புரியும் ஸோ ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் யோர் தமிழ் வாய்ஸ் சேனல் நான் உங்கள் யாரோ ஆ ஜூன் யாரோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்